மயிலாடுதுறை நகர கழக சார்பில் அதிமுக பூத் கமிட்டி அமைத்தது தொடர்பான நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை நகர கழகம் சார்பில் 35வது வார்டுக்குட்பட்ட பூத் கமிட்டி அமைத்தது தொடர்பாக நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் நேரத்தில் எவ்வாறு பணியாற்ற வேண்டுமென ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் நகர கழக செயலாளர் செந்தமிழன், எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் நாஞ்சில் கார்த்தி, நகர இளைஞரணி செயலாளர் சையது உமர், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் விமல் ராஜா, நகர கழக பொருளாளர் உமாசங்கர், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணைத்தலைவர் கல்யாணராமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேல நீலிதநல்லூர் ஒன்றியத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி கலந்து கொண்டார். கிளை கழக பகுதிகளான சேர்ந்தமரம், சின்ன கோவிலாங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கழகத்தின் சார்பில் நடைபெற்று வரும் மகளிரணி, இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை பூத் கமிட்டி உறுப்பினர் சேர்க்கை பணிகளை பார்வையிட்டு கழக நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் மேல நீலிதநல்லூர் ஒன்றிய கழக செயலாளர் வேல்முருகன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே கலையரங்க புதிய கட்டிடத்தை முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் திறந்து வைத்தார். மணலூர் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கலையரங்கம் அமைத்து தரும் கோரிக்கையை ஏற்று தமது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 775,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை கட்டி கொடுத்தார். இந்த நிலையில் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் முன்னாள் அமைச்சர் காமராஜ் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் வலங்கைமான் ஒன்றிய பெருந்தலைவர் சங்கர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் உள்ளதாக நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் கணேசராஜா குற்றம் சாட்டினார். திருநெல்வேலி மாநகர் மாவட்ட சார்பில் கமிட்டி கூட்டம் பாலாமடையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் கணேசராஜா, மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அதிமுக மட்டுமே செயல்படுவதாகவும், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கூட்டத்திற்கு பிறகு குப்பக்குறிச்சியில் 75 வயதுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கணேசராஜா பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மேற்கு ஒன்றியம் ஆயக்காரன்புலம் இரண்டாம் சேத்தி ஊராட்சியில் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியின் வழிகாட்டுதலின்படி அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் சுப்பையன் தலைமையில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ராம் சென்கிற ராமையன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ராதாகிருஷ்ணன், அம்மா பேரவை இணை செயலாளர் பால்ராஜ், ஒன்றிய துணை செயலாளர் சி டி வீரமணி மற்றும் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் துறிஞ்சாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட நாயுடுமங்கலம் பகுதிகளில் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாதன், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் கதர் சீனு, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மணிகண்டன், நகர செயலாளர் செல்வமணி, அண்ணா தொழிற்சங்க மாநில இணை செயலாளர் தனபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் தெற்கு ஒன்றியம் மற்றும் பேரூர் கழகம் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி மையங்களில் முகவர்கள் அமைப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய அவைத்தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் கே பாரதி மோகன் கலந்து கொண்டு முக்கிய ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் மாநில அம்மாப்பேரவை இணை செயலாளர் ஏ வி கே அசோக்குமார், ஒன்றிய செயலாளர்கள் முத்துகிருஷ்ணன், சோழபுரம் க அறிவழகன், மாவட்ட மீனவர் பிரிவு செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் திருப்பனந்தாள் பேரூர் கழக செயலாளர் மூர்த்தி ஆகியோர் பங்கேற்றனர். திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வையம்பட்டி தெற்கு மற்றும் வடக்கு ஒன்றிய கழகத்தில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றது. வையம்பட்டி தெற்கு ஒன்றியம் சார்பில் தொப்பநாயக்கன்பட்டி முருகன் கோவில் மண்டபம் எலமணம் ஊராட்சியிலும், வையம்பட்டி வடக்கு ஒன்றியம் சார்பில் வீரப்பூர் சமுதாய கூடத்திலும் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றன. தெற்கு மாவட்ட செயலாளர் பா குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் சந்திரசேகர், தெற்கு ஒன்றிய செயலாளர் சேது, வடக்கு ஒன்றிய செயலாளர் பி வி கே பழனிசாமி, மாவட்ட கவுன்சிலர் செல்வராஜ், வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பரசன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மேற்கு ஒன்றியம் பன்னால் ஊராட்சியில் அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் சுப்பையன் தலைமையில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஓ எஸ் மணியின் வழிகாட்டுதலின் பேரில் இளைஞர் இளம்பெண் பாசறை மற்றும் கழக மகளிர் அணி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட இலக்கிய அணி தலைவரும் பன்னால் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான விஸ்வநாதன், ஒன்றிய துணை செயலாளர் சி டி வீரமணி மற்றும் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உதகை நகர செயலாளர் சண்முகம் ஏற்பாட்டில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய மூன்று தொகுதிகளுக்குட்பட்ட அனைத்து நகர, பேரூராட்சி மற்றும் ஒன்றியங்களில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் பங்கேற்று பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாக கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இதில் முன்னாள் எம்பி கே ஆர் அர்ஜுனன், மாவட்ட துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன், இளைஞரணி மாநில இணை செயலாளர் பாலநந்தகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.